தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முல்லை பெரியாற்றில் புதிதாக அணை கட்ட மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருக்கிறது கேரள அரசு. ஏற்கனவே இருக்கிற அணையை இடித்துவிட்டு புதிதாக ஒரு அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இந்த கேரள அரசின் அணை கட்டும் திட்டத்தின் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் இருப்பதாக விவசாயிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை நினைக்கிறார்கள். அந்த திட்டத்தின் பின்னணி என்ன, அது சாத்தியமா என்பது குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. பெரியாற்றில் புதிய அணை நிறைவேறுமா கேரள திட்டம் என்பதை குறித்து இன்றைக்கு விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு தமிழ்பெருமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இயற்கை உழவர் இயக்கம் வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். சார், வரதராஜன் சார், ஏற்கனவே 2014 உச்சநீதிமன்றம் அமைத்த அந்த ஆய்வுக்குழுவானது அதோட அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 2014 இந்த அணையானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொரு அணை கட்ட தேவையில்லை, இதில் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி அப்பொழுது 142 அளவுக்கு ஏற்றிக்கொள்ளலாம் என்ற பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் 10 வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் அந்த அணை வந்து எங்களுக்கு பயமுறுத்துவதாக இருக்கிறது, நாங்கள் இன்னொரு அணை கட்டிக்கொள்ள போகிறோம் அப்படின்னு கேரள அரசு சொல்கிறதுக்கு பின்னாடி எதுவும் காரணங்கள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது சார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 2014 பிறகு உச்சநீதிமன்றம், மத்திய அரசு, தமிழக அரசு, கேரள அரசு இணைந்த ஒரு குழுவை உருவாக்கி அந்த அணையை பலமாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்த பிறகுதான் 136 அடியிலிருந்து 142 அடி தண்ணீரை உயர்த்திக் கொள்வதற்கு அனுமதி அளித்தது. அப்படி அனுமதி அளித்த பிறகு அந்த அணையை பலப்படுத்திய பிறகு 152 அடியாகவும் உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அப்படி ஆணை பிறப்பித்த பிறகு அந்த அணையை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இன்றளவும் கேரளா தமிழக அரசுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் வழங்கவும் இருப்பதனால் அந்த அணையை பலப்படுத்துவதற்கான பணிகளில் ஒரு தொய்வு இருக்கிறது. அதற்கான வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழக மக்களுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு, உழைக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கும் விதமாக இன்னைக்கு முல்லை பெரியார் அணையில் அணை கட்டுவதன் மூலமாக தமிழகத்தின் தென்பகுதி மக்களை ஒரு வறட்சிக்குள்ளாக்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குள்ளாக்குற ஒரு வேலையை இன்றைக்கு இந்த அரசுகள் செய்கிறார்கள். இது உண்மையிலே ஒரு விவசாயியாக நாங்கள் இது வேதனையாக நாங்கள் பார்க்கிறோம். என்று சொன்னால் இந்திய இறையாண்மைக்கே ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த பணிகள் இருந்தது. ஏன்னா தமிழகம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் கர்நாடகாவில் புறக்கணிக்கப்பட்டு இன்னைக்கு மேட்டூர் அணையில் ஒரு துளி தண்ணீர் இல்லாமல் மத்தியில் இருக்கின்ற, தமிழகத்தின் மத்தியில் இருக்கிற காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு பெரும் அவஸ்தைக்கு உள்ளாகி இருக்கிறோம். இன்னைக்கு தென்பகுதியிலாவது முல்லை பெரியார் அணை மூலியமாக இன்னைக்கு அவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிற போது இன்றைக்கு கேரள அரசு புதிய அணை கட்டுவதாக முயற்சிப்பது வந்து உண்மையிலேயே விவசாயிகள் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஆனால் இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் வந்து இடுக்கி அணையில அவர்களுக்கு தண்ணீர் அதிகமாக தேவை இருக்கிறது. அந்த அணைக்கு தேவையான தண்ணீரை பெறுவோம் வேண்டுமானால் முல்லை பெரியார் அணையிலிருந்து தண்ணீரை பெற வேண்டும். இடுக்கி நீர்மின் திட்டத்தை மேம்படுத்துவதற்காக புதிய அணையை கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு சார்ஜாப்பை சொல்லி இந்த அணை பலமாக இல்லை என்று சொல்லி தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற செயல் தான் இருக்கிறது. இதற்கு கேரள வளர்ச்சிக்காக, கேரள மின் திட்டத்திற்காக தமிழக விவசாயிகளின், தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பழி கொடுப்பதை நாங்கள் என்றாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கேரள அரசின் சதியை முறியடித்து முல்லை பெரியாரின் உரிமையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். கேரள அரசும் தமிழக அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட பிறகுதான் அங்கே ஒரு அணை கட்ட முடியுங்கிற ஒரு தெளிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தந்திருக்கிறது. அதையும் மீறி கேரள அரசு இப்போ மத்திய அரசிடம் இது கட்டுவதற்கான அனுமதியை கோரியிருக்கிறது. இது சட்ட ரீதியாக பாசிபிளா? இல்லை, அதாவது என்ன, உச்சநீதிமன்ற தெளிவான தனது தீர்ப்பு 2014 என்ன சொல்லியிருக்குன்னா அந்த அணை மிக வலுவாக இருக்கிறது, அந்த அணைக்கு மாற்று அணை கட்ட வேண்டிய அவசியம் தேவை இல்லை, அந்த அணையை 142 அடி தண்ணீர் நீர் தேவை. தமிழகமும் கேரளா ஒருங்கிணைந்து ஒரு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு அது அதுக்குள்ள அணை கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆனா அணை இன்னும் 100 ஆண்டுகளுக்கான பலம் வாய்ந்ததா அறிக்கை ஆய்வறிக்கை பல அறிக்கைகளாக தெளிவு கொடுத்தது. ஆனா இதையும் மீறி கேரளா தொடர்ச்சியா வந்து இந்த அணைக்கு எப்பயெல்லாம் தன்னுடைய தேவை அணை சம்பந்தமான பிரச்சனைகளை எழுப்பிட்டே இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப தேர்தல் காலங்கள், தேர்தல் காலம் முடிஞ்சோன்னு அடுத்த கட்டத்துக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ரெண்டாவது, இப்ப இந்த தீர்ப்பு, இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி இது செயல்படுறப்ப வந்து அங்க நம்ம கேரளா மீது நம்ம கோர்த்து அவமதிப்பு வழக்கை நம்ம போடுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஏன்னா ஒரு தீர்ப்பு இந்தியா உச்சபட்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தான், அந்த நீதிமன்றத்தை தீர்ப்பை மீறி தன்னுடைய
எதேச்சு அதிகார போக்குல செயல்பட்டால் அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, மக்கள் நம்ம இரு மாநில மக்களும் நல்ல உறவோடு இருக்கிறாங்க. இந்த கேரள அணியை சொல்லி சொல்லி பல்வேறு பகுதியில் இங்க மட்டும் இல்ல, இங்க முல்லை பெரியார் மட்டும் இல்ல, இப்ப நம்ம நமக்கு வருகிற மேட்டுப்பாளையம் பக்கத்துல கூட இப்ப நேற்று நேற்று முந்தைய கூட செய்தி பார்த்தா சொல்லுவாங்க, அங்கே அணை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது போன்ற போக்கு வந்து தமிழகத்தை வந்து பாலைவனமாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதை இந்த மாநில அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து மீண்டும் வலுப்படுத்தும் விதமா அதை கொண்டு போகணும். ஏன்னா இது முக்கியமான அமைப்பு இது. அதுவே என்னை கேட்டோம்னா அந்த கேரள அரசு மீது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே தொடுக்கலாம். அதுக்கு 100% சாத்திய குறிப்பு இருக்கு. கண்டிப்பா சார். சார் வரதராஜன் சார், இப்ப 999 வருடம் அது வந்து குத்தகைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. அப்படியானால் இந்த புதிய அணை கட்டப்பட்டு பழைய அணை இடிக்கப்பட்டால் அந்த உரிமை பறி போயிடும் இல்லையா? அதற்காகத்தான் கேரள அரசு முயற்சிக்கிறதாக நம்ம புரிந்து கொள்ள முடியுமா, இல்லை வேற ஏதும் அங்கே இருக்கிற உழவர்களுக்கு அந்த நீர் தேவையானதா இருக்குதா? இல்ல, அவங்களுக்கு வந்து இடுக்கி நீர்மின் திட்டத்துக்கு போதுமான தண்ணீர் பற்றாக்குறை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அதை எப்படியாவது மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக முல்லை பெருவாரியிலிருந்து தண்ணீர் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு. அது நம்ம வந்து மாற்றாக நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனா அதற்காக மொழிவரி மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு முன்பே தமிழகத்திற்கு உரிமையாக இருந்ததும் முல்லை பெரியார் அணை. அப்ப தமிழக நிலப்பகுதியில் இருக்கிற அந்த அணை, அந்த அணைப்பகுதியிலிருந்து தமிழக விவசாயிகளுக்காக கட்டப்பட்டதுதான். ஒரு அணையில் தண்ணி இருப்பது என்பதை விட அந்த அணையின் பாசன பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு தான் அதுல முன்னுரிமை இருக்கிறது. ரிபேரியன் ரைட்ஸும்பாங்க, அவர்களுக்கு கடமடை பகுதி விவசாயிகளுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேனி, ராமநாதபுரம், மதுரை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு தான் அந்த தண்ணீர் பெறுகிற உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை தடுத்து விட்டு இவர்கள் தேர்தல் அரசியலுக்காக அல்லது அவர்கள் மாநில அரசியலுக்காக தமிழக விவசாயிகளை காவுபடுத்தி விட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி விட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் அவர்கள் எடுத்துக்கிற நடவடிக்கை என்பது உண்மையிலேயே மோசமான விளைவுதான். தமிழக அரசு உடனடியாக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கணும். ஏன்னா முல்லை பெரியாறு ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரியான திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினால் இன்றைக்கு அணையை கட்டுவோம் என்பார்கள், நாளைக்கு முல்லை பெரியாருக்கு வருகிற தண்ணீரை அவர்கள் அதை மாற்றி அவர்கள் இடுக்கி அணைக்கு கொண்டு செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது தமிழகத்தில் இருக்கிற ஒரு 5 மாவட்டங்களுக்கு நீர் பற்றாக்குறை என்பது யதார்த்தமாக ஏற்பட்டுவிடும். அப்படி எப்படி நம்ம கர்நாடகாவில் சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் நம்ம ஏமாந்து போனோமோ அந்த விஷயத்தை இங்க கேரளாவிலே நம்ம எந்த விதத்திலும் தமிழக உரிமையை நம்ம விட்டுவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இதுல நம்ம கவனமோடு இருக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பா சார். சார் தமிழ் பெருமாள் சார், இப்ப இந்த இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், முதலில் இந்த கோரிக்கை வைப்பதற்கான அடிப்படை உரிமை கேரளாவுக்கு இருக்கா? ஏன்னா இந்த 999 வருடம் அந்த டேமை இயக்குவதற்கான உரிமையே தமிழகத்தில் தான் இருக்கும்போது அதை இடிப்பதற்கான உரிமை மட்டும் அவர்களுக்கு எப்படி வரும்? இது அடிப்படை உரிமை அவர்களுக்கு இருக்கிறதா? இல்ல, முதல்ல நம்ம அந்த 999 வருட அந்த குத்தகை ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மகாஸ்தான சமஸ்தானத்துல இருந்துக்கிறப்ப ஏற்படுத்தப்பட்ட ஒரு அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி பார்த்தேன்னு சொன்னா கேரளாவிற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அந்த பாதுகாப்பு உரிமை தமிழருக்கு தான் உண்டு. ஆனா மெல்ல மெல்ல நாம அதை வரி கொடுக்கணும், அதுதான் உண்மை. இப்ப அந்த தஞ்சாவூர் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமா இருக்கிற தஞ்சாவூருக்கு அப்புறம் இந்த பம்பம் பள்ளத்தாக்கு இந்த முல்லை பெரியார் சார்ந்த பாசனம் தான் அதிகமா நெல் விரிச்சிரு உணவு தானியங்கள்ல இந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி தான் இந்த தமிழகத்துக்கு அதிகமாக நெல் விளைச்சல உணவு தானியங்களை கொடுக்கறது முக்கியமா இருக்கு. ஆனா இந்த நேரத்துல இந்த கேரளா வந்து தொடர்ச்சியை செய்யறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அந்த ஒப்பந்தமே தெளிவா சொல்லியிருக்கு, அத அங்க அந்த நீர் குடிப்பு பகுதி எல்லாமே தமிழகம். நீ பெரியார் அணை இருப்பது தேக்கடி சார்ந்த பகுதிக்கு இருந்தாலும் அது நீர் பிடிக்கும் பகுதி நீர் வர ஆளு எல்லாமே தமிழகத்துடைய கரைக்கூடி பகுதிகள் தான். அப்ப இது போன்ற நிலைகள்ல இந்த கேரள அரசு இந்த போன்ற புதிய திட்டங்களை கொண்டு வர்றது அந்த நீர் மிதினா அங்க வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இல்லை, அங்க நிலக்கரி கொண்டு போய் அங்க போய் அங்க சுத்துப்புற சூழலை மாசுபடுத்த அவங்க தயாரா இல்லை. ஆனா நீர்மீர் மின்சாரம் தான் அவங்க தேவையை பூர்த்தி செய்யுது. அப்ப மிக பிரமாண்டமா மிக எதிர்பார்ப்போடு கட்டப்பட்டது அந்த இடுக்கி அணை. ஆனா இடுக்கி அணை கட்டப்பட்டது நோக்கம் நிறைவேறல. அப்ப அந்த அதன் நோக்கம் நிறைவேறதுனா அந்த முல்லை பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு போனாதான் அது அந்த திட்டம் அவங்களுக்கு முழு பெருங்க. அதுல அதன் நோக்கமா தான் இந்த பெரியார் அணைய இந்த முல்லை பெரியார் அணைய தொடர்ச்சியா வந்து அவங்க தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க. ஆனா ஒருபோதும் தமிழக அரசு அதை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா அடிப்படை உரிமை எப்படி ஒவ்வொரு விவசாயிக்கும் முல்லை பெரியார் முல்லை பெரியார் மீது முல்லை பெரியார் இருப்பிடம் மீது உருவம் உரிமை உண்டு. சொன்னதை போல பார்த்தா சொன்னா நீங்க 5 மாவட்டம் பகுதியா முக்கிய நீர்வள ஆதார பகுதியா இருக்கு.
அது அது மூலமா நீர் கண்மா ஏரி குளம் இருக்கக்கூடிய மீட்பு பதிவு எல்லாமே அந்த முல்லை பெரியார் நம்பி இருக்கு. அப்ப இது போன்ற செலவு எல்லாம் மாற்ற அணைக்கு வச்சு அவங்க தண்ணீர் கொடுப்போம் திட்டத்துல பாருங்க. ஏற்கனவே இருக்கிற உரிமைகள் பறிபோறது இல்லாம புதிய அணை கட்டினாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீரை கொடுத்துட்டே இருக்கின்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லுவாங்க. ஆனா காலப்போக்கில் அந்த உரிமை இப்ப பறிபோறது வரை அது பறிபோகுன்றதுதான் உண்மை. கண்டிப்பா சார். சார் வரதராஜன் சார், சார் கேரள அரசு தொடர்ந்து இதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிட்டே இருக்காங்க. 2021 இதற்கான வரைவுகளை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் ஆளுநர் உரையிலும் குறிப்பிட்டிருக்காங்க. அவர்களோட எலெக்ஷன் டைம்லேயே அந்த மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழகத்திலிருந்து போதுமான எதிர்ப்புகள் அவர்களுக்கு இருந்ததா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஜனநாயக சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகள். அதனால அவர்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு மிகப்பெரிய இறையாண்மையின் மீது ஒரு பெரிய இழுக்கை ஏற்படுத்துகிறவர்களுக்கு அல்லது இங்க இருக்கிற விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகிற அளவுக்கு செயல்பட மாட்டார்கள் என்கின்ற ஒரு பெரு நம்பிக்கையில் இது வரைக்கும் இருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் மாநில அரசியலுக்காக அவங்க மாநில நலனுக்காக அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இது போன்று மக்களை ஏமாற்றுகிற ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியதை உச்ச நீதிமன்றமே ரத்து செய்திருக்கிறது. ரத்து செய்து விட்டுதான் அவர்கள் வந்து இந்த அணையை வந்து 142 தண்ணீரை உயர்த்திக் கொள்வதற்கான அனுமதியை கொடுத்தார்கள். அப்ப பின்னும் வரதராஜன் சார், கேரள இருக்க அரசு கேரள மக்களை ஏமாற்றல சார். அவங்க எப்படி வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதற்கான வரவு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதி மத்திய அரசிடம் கேட்டிருக்கிறார்கள். அதன வேலைகளை மிக சரியா அவர்கள் மக்களுக்கு செய்யறாங்க. அது கண்டிப்பா கேரள மக்களை ஏமாத்துற மாதிரி நடந்துக்கலையே சார்? இல்ல, இது 1979 இருந்து இந்த பிரச்சனை அணை பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் சார் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது. இப்ப 79 இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பார்க்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு மேலாகவே நாங்களே இப்ப நேரடியாக அந்த பிரச்சனை ஈடுபடுற போது அந்த அணை பாதுகாப்புல எந்த கேள்வியுமே வரல. உச்சநீதிமன்றம் அதை 3 மாநில குழுவை போட்டு ஆய்வு பண்ணி அதை வெளியிட்டிருக்குது. அப்ப வெளிப்படையாக ஆய்வறிஞர்கள் போட்டு ஆய்வுக்குழு போட்டு வெளியிட்ட ஒரு தகவலை திரும்பவும் அணை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்வதை நம்ம அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இதை வந்து சாதாரண மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அங்க இன்னும் சொல்ல போனா தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் அங்கேயும் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து நம்ம தமிழகத்திலிருந்து உணவுப் பொருட்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கணுங்கிற சகோதரத்தை விரும்புகிற மக்கள் அந்த கேரளாவிலேயே இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். தேர்தல் அரசியலுக்காக ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு இதை போல் செய்வது என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கணும். தமிழக அரசும் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் அவர்கள் சிவதாஸ் மீனா அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை போட்டு அதற்கான ஏற்பாடுகளை அவங்க முன்னெடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சொல்லி அவங்க சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை கேட்டிருக்கிறார்கள். மே வருகிற 28 அதை ஏற்றுக்கொள்வதாக அதை வந்து அது மீது பரிசீலனை இருக்க போது. அதனால அந்த பரிசீலனைக்கே எடுத்துக்கொள்ளாத அளவிற்கு அதை இப்பயே அதுக்கு இல்ல வேண்டும். ஆனா போதுமான எதிர்ப்பு தமிழக அரசிடம் இருந்தோ தமிழக அரசியல் கட்சியிடமோ இருந்தோ வந்ததுதான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப 2-3 நாட்களாக போதிய விமர்சனம் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இடதுசாரி இயக்கத்துல இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அவர்களே முத்தரசன் அவர்களே ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்கிறார். வைகோ அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொடுத்திருக்கிறது. தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. தமிழக செயலாளர் கூடி அதற்கான மிக முக்கியமான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அதனால சரியான அழுத்தம் கொடுக்குறாங்க. சட்ட ரீதியா இரு மாநில நலனும் பாதிக்காத வகையில் மிக பொறுப்புணர்வோடு அந்த வேலையை நம்ம தமிழக அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அது இன்னும் அழுத்தம் கொடுத்து தமிழக உரிமையை எந்த அளவுக்கு பாதிக்காத அளவில் நாம் மீட்டெடுப்பது என்பதுதான் இறுதி வெற்றியாக இருக்கும். அதை நோக்கி நகர்வதற்கு நாம் கண்டிப்பாக இன்னும் முன்முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் கர்நாடகாவில கையேந்துவது போல நாளைக்கு கேரளாவிடமும் கையேந்துகிற ஒரு நிலை தமிழனுக்கு ஏற்படும், தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலிருந்து. ஓகே சார். தமிழ் பெருமாள் சார், சார் சொன்ன மாதிரி கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கோட்பாடே எல்லாருக்குமானது அப்படிங்கிறது தான். ஆனால் தொடர்ந்து கேரளாவில் இருக்கிற கம்யூனிசம் அரசு ஒரு குறிப்பிட்ட தமிழக மக்களுக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் தமிழகத்தில் இருக்க தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் அகில இந்திய தலைமையும் மற்ற உங்கள் செயற்குழு உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காப்பது எதனால் சார்? தமிழகத்தில் உங்களுக்கு பெருசாக ஓட்டு இல்லை, ஆட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தமிழகத்தை புறக்கணிக்க பார்க்கிறதா கம்யூனிசம்? இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. இப்ப தமிழக ஓட்டு இல்ல நமக்கு அப்படி இருக்கல. மக்கள் இந்திய கம்யூனிஸ்டத்தை பொறுத்த அளவுக்கு வாக்கரசு மக்கள் எங்கெல்லாம் அடிப்படை பிரச்சனை போடுவது அங்கெல்லாம் களத்துல சென்று போராடக்கூடிய மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறது, கேட்டு பெறுவது, போராடி பெறுவது என்ற பல்வேறு கோணங்கள்ல நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் விஷயத்தோடைய தன்மை எங்கேயுமே இழக்கல.
ஏன்னா அப்படி கேரள அரசு அறிக்கை ஒரு அறிக்கை தாக்கல் செய்த தகவல் வந்த உடனே முதல்ல அறிக்கை விடுறதுல முக்கியமான ஒரு தொடர் முத்தரசன் அவர்கள் தொடர் தான் வந்து மிக தெளிவு அறிக்கை விடுங்காரு. ஏன்னா இரு மாநில மக்களும் உறவோடு இருக்கிறாங்க. இது வந்து கேரளான அரணை முல்லைப்பிள்ளையர் அணை சம்பந்தமான தொடர்ச்சியான பிரச்சனை கிளப்பி மாநில இடையில மாநிலங்களுக்கு இடையான உறவுகளை நம்ம சீர்படுத்தக்கூடாது, கேடு விளைவிக்க கூடாதுன்றத நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப பொதுவாக அந்த மாநில ஆளக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்துல கேரள மாநிலத்துல அங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கு. அவங்க அந்த மக்கள் சார்ந்த நலன்கள்ல முடிவெடுக்கிறதுல அந்த ஆட்சிக்கு உட்படுத்தா இருக்கலாம். ஆனா அது மற்ற மாநில மக்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதா இருக்கக்கூடாது. அதுல நாம மிக தெளிவா இருக்கிறோம். நீ அங்க ஆட்சி ஆடலாம் ஆளலாம், இன்னைக்கு இடதுசாரிதான், நாளைக்கு இன்னொரு அமைப்புகள் வந்து ஆளலாம். ஆனா அந்த திட்டங்கள் மூலமா அதுல ஏதாவது செயல்படுத்துறது மூலமா மக்கள் மற்றவங்களுக்கு மற்ற பகுதி மக்களுக்கு எந்தவித பாதிப்போ அடிப்படை உரிமைக்கு ஏற்படுற பிரச்சனை ஏற்படக்கூடாதுல ரொம்ப இந்திய கவனிச்சு மிக தெளிவா இருக்குது. அதனாலதான் தோழர் முத்தரசன் அவர்கள் உடனடியாக வந்து எங்களுக்கு வந்து தலைமை முத்தரசன் தான் தோழர் மாநில அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய பொது பொறுப்பாளர் வந்து முத்தரசன் தான். அவர் தோழர் அறிக்கை விட்டாலே எங்களுடைய நிர்வாகி எல்லாரும் அறிக்கை விட்டுறாங்க. அந்த கண்ணனுக்குள் அவரோட தான் எங்க தோழர் எல்லாருடைய இல்ல தமிழ் பெருமாள் சார் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல, தேசிய கட்சிகள் எல்லாமே ரெண்டு மாநிலத்துக்கு இடையே நடக்கிற பிரச்சனையில அங்க இருக்கிற மாநில தலைவர் அந்த மாநிலத்துக்கு சாதகமாகவும் மற்றொரு மாநில தலைவர் அங்க சாதகமாகவும் பேசுறது வாடிக்கையா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். ஆனா கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுங்கிறது எல்லாருக்குமானது அப்படிங்கிறப்ப அங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்கன்னா மத்திய தலைமை அதுல தலையிட்டு இருக்கணும் இல்லையா? இந்த அணை கண்டிப்பாக தமிழகத்திற்கு நன்மை பயக்காது, தீமை பயக்கும் என்பதால் இதை கைவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கூட மத்திய தலைமையிலேருந்து வந்த மாதிரி தெரியலையே சார். எல்லா தேசிய கட்சிகள் போலுமே தானே சார் கம்யூனிசமும் நடந்துக்குது. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவுக்கு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைமை தான் நம்ம இந்திய தலைமை. அது கீழே அந்த மாநிலங்கள்ல மாநில குழுக்கள் அங்கங்கே ஏற்படுத்தப்பட்டு அங்க அந்த அந்த மாநிலங்களுக்கு மாநில தலைமை இருக்குது. இந்த மாதிரியான இப்ப முல்லைப்பெரியார் பிரச்சனை, இப்ப நீட்டின பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகளை நாம எங்க மத்திய குழு இங்க இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் அடுத்த மத்திய அதே போல அங்க கேரளா இருக்கக்கூடிய மத்திய பொறுப்பாளர்கள் ஒரு இடத்துல இணைந்து ஒரு தேசிய குழு கூட்டம் நடைபெறுகிற உறுதி சம்மந்தம் விவாதிச்சு இரு மாநில மக்களுக்கும் நல்ல உறவு இருக்கிற மாதிரி எப்பயுமே முடிவெடுப்பாங்க. எது நியாயமோ எது சட்டத்துக்கு உட்பட்டதோ இந்திய அரசியலும் சட்டத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக வந்து குரல் கொடுக்கிறதுல இந்திய கவனிச்சு அதே போல இந்த இதுலயும் வந்து நம்ம தொடர்ச்சியா எந்த விதமும் அடிப்படை உரிமை யாரும் பாதிக்க கூடாதுன்றதுல கவனமா இருந்து அடுத்தடுத்த கூட்டங்கள்ல நம்ம திட்ட கூட்டத்துக்கு அதுக்கான வேலைகளை செய்ய கண்டிப்பா சார். சார் வரதராஜன் சார், கேரள அரசு 2021 அதுக்கு முன்னாடியிலிருந்தே இங்கே அணை கட்ட தொடர்ந்து முயற்சிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மத்திய அரசு இது ஆரம்ப கட்டத்திலேயே தடை விதிக்கலாம், இதற்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து அவர்கள் விண்ணப்பம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, 28ஆம் தேதி ஆய்வு செய்ய வராங்க. இதற்கான உரிமை இல்லை என்ற போது எப்படி அவங்க ஆய்வு செய்ய வரலாம்? இதை ஏன் தமிழக கட்சிகள் வந்து யாரும் வலியுறுத்தலைன்னு நினைக்கிறீங்க? இல்லை இதுதான் நமக்கு ஒரு பெரிய சிந்திக்க வேண்டிய விஷயமும் கூட. நீங்கள் நல்ல கேள்வியும் கேட்டிருக்கிறீங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து மத்திய அரசுக்கு தெரியும், தெரிஞ்சும் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டுக்காக கேரள அரசு இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது இது சாத்தியமில்லை என்று முனையிலேயே அவர்கள் வந்து முறியடித்திருக்க முடியும். இருந்தாலும் அதை ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு வரமே 28ஆம் தேதி ஆய்வுக்கு அதை வந்து பட்டியலிடுறாங்க. இப்ப இதே நிலைமைதான் கர்நாடகாவிலும் ஏற்பட்டது. உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்ன போதெல்லாம் அதை கண்டு கேட்டு அதை திருத்தி ஒழுங்குபடுத்த வேண்டிய மத்திய அரசு அதை கண்டும் காணாமல் இருந்து வருது. இரண்டு மாநில பிரச்சனைகளை கூட அவர்கள் வந்து கண்டும் காணாமல் இருந்து கொள்வது, அது வந்து அவங்க வந்து ஓட்ட அரசியலாக எடுத்துக்கொள்றாங்க. ஏன் நமக்கு இந்த மாநிலத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கு, தமிழகத்துல வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா நமக்கு கர்நாடகம் பக்கத்துல நிற்க வேண்டும் என்பது ஒரு இரண்டாம் ஒரு மனப்பான்மை, இரட்டை தாய் மனப்பான்மை வரும்ல, அந்த மாதிரியான ஒரு நிலையை எடுக்கிற சூழல் வந்து மத்திய அரசுக்கு தொடர்ந்து இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்னும் ஒரு தீர்ப்பு இந்திய அரசின் இறையாண்மையை பாதிக்கிற வகையில் ஒரு தீர்ப்பு இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்துக்கும் பொதுவானது தானே. அப்ப இந்த அரசுகள் ஏன் தீர்ப்புகளை மதிக்காம தான் இதை அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க? இது ரொம்ப வேதனையான விஷயம். அப்ப அரசுகளே இப்படி புறக்கணிச்சு அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் போது சாதாரண ஏழை விவசாயிகள் எப்படி இதெல்லாம் வழக்கு போட்டு வென்றெடுக்க முடியும்? அப்ப அரசுகளை நம்ப அரசுகளுடைய கையெழுந்துகிற நிலை என்பது விவசாயிகளுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது இந்த அரசுகள் விருப்பப்படுறாங்க. அதன் விளைவுதான் இன்னைக்கு தமிழகத்துல விவசாயிகள் மிகப்பெரிய பஞ்சம் பட்டினிக்கும் தற்கொலை சாவுகளுக்கும் தள்ளப்படுகிற சூழல் என்பது வந்துகிட்டே இருக்குது. அதனால என்னன்னா இந்தியாவில் இருக்கிற நதிநீர்கள் அத்தனையுமே எல்லா மாநிலத்திற்கும் பொதுவானதுங்கிற ஒரு பொது பார்வை என்பது வர வேணும். அதற்காக மத்திய அரசு தனி துறையை உருவாக்குனாங்க. ஆனா உருவாக்கி என்ன பிரயோஜனம்? காவிரி மேலாண்மை ஆணையத்தை உருவாக்குனாங்க,
கிட்டத்தட்ட 40 கூட்டத்துக்கு மேல ஆணையம் போட்டுடுச்சு. ஆனா 40 கூட்டம் போட்டு கூட இன்னும் தமிழகத்திற்கு எடுக்க வேண்டிய முறையான உரிமைத்துவ தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதுல ஒரு பெரிய சங்கடம் இருக்கு. கர்நாடக அரசு மறுக்கும் பொழுது அதை கேட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டியதுலயும் இந்த கர்நாடக அரசை சந்திக்கிற உரிமை இல்லாமல் இருக்கிறது. அப்ப ஒரு பல்லில்லாத ஆணையமாக இந்த ஆணையம் இருக்கிறதோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் என்பது முறையாக வெளியிட்ட பிறகு அனைத்து மாநிலங்களும் அந்த தீர்ப்புகளை மதிக்க வேண்டும் என்கின்ற நடைமுறையை உச்ச நீதிமன்றமே கண்காணிக்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம எதிர்த்தவ பாக்குறோம். ஏன்னா இந்த தீர்ப்பு சொன்ன பிறகு திரும்ப திரும்பவும் நாங்க அணைய கட்டுவோம் அணைய கட்டுவோம் இந்த அரசு சொல்றது, பேபி அணையை நாங்கள் சீர்படுத்துவதற்காக அதுல இருக்கிற ஒரு 20-22 மரங்களை வெட்ட வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்து அந்த மரத்தை வெட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேரள வனத்துறையிடம் மத்திய வனத்துறையிடம் கேள்வி கேட்கும் பொழுது இன்னைய வரைக்கும் அதற்கு அனுமதி கொடுக்கல. அதுவே ஒரு வழக்காக உச்ச நீதிமன்றத்துல நிக்குது. அப்ப உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஒரு 10 வருடம் கலந்து அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு மாநிலம் தடுக்கிறது என்றால் தீர்ப்புகளும் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகிற அரசு என்னவாக இருக்கிறது, இந்த தீர்ப்புகளை வழங்குகிற உச்ச நீதிமன்றம் எந்த அளவு கண்காணிக்குங்கிற அச்சமும் கவலையும் விவசாயிகள் மத்தியில பெருகி கிடக்கிறது. கண்டிப்பா சார். சார் தமிழ் பெருமாள் சார், இதை இந்த அணை குறித்து கேள்வி கேட்டபோது கேரள அரசு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, இந்த அணை பாதுகாப்பானதா இல்லையா என்பது குறித்த வழக்கு தான் நிலுவையில் இருக்கே தவிர இங்கே அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்லை, அதனால் மத்திய அரசு இதை பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மத்திய அரசும் இதை ஒத்துதான் இந்த பரிசீலனை எடுத்திருக்காங்க. அப்போ தமிழக அரசுலேருந்து தமிழக கட்சிகளும் சரி அரசும் சரி அதை தடுப்பதற்காக நிஜமான நடவடிக்கைகளை பெருசாக எடுக்கலை அப்படின்னு விவசாயிகள் சங்கத்திலிருந்து வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. அது சரியாக தானே சார் இருக்குது? ஏன் இந்த மெத்தனை போக்கு தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் இருக்கிறதுன்றது தான் கேள்வியாக இருக்குது. அது அதாவது என்னன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 2014 மிக தெளிவாக வழங்கியிருக்கு. ஆனா கேரளாவுக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, முல்லை பெரியார் அணையை வந்து பாதுகாப்பு இல்லை, அதன் மூலமா மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, வனவிலங்குகளுக்கு ஆபத்து இருக்கு, பல்வேறு வதந்திகளை கிளப்பி இந்த தமிழகத்துக்கு எதிரான ஒரு வதந்தியை பரப்புற விதத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு குழு உச்ச நீதிமன்றமே குழு அமைச்சு அந்த அணையின் துளையிட்டு பல்வேறு ஆய்வுகள் செஞ்சு இன்னும் 100 ஆண்டுகளுக்கும் அணை பாதுகாப்பானதாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் 142 அடி தண்ணி தேக்கி கொள்ளலாம், 136 அடி 142 அடிக்கு போயிட்டாங்க. அதே போல அங்க அந்த அணையை வந்து 152 அடி அங்க சேர்க்கலாம். எப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்கள் பேபி அணையை வந்து பலப்படுத்தினோம்னா 152 அடி தண்ணி சேர்க்கலாம். ஆமா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவா இருக்கு. அதாவது 2014 142 அடி தண்ணி தேக்கி கொள்ளலாம், பேபி அணையை சரி செய்து சீர் செய்து அங்க இருக்க நம்ம 17 மரங்கள் வரைக்கும் இருக்கு, அந்த மரங்களை அகட்டிட்டோம்னா அணைய பேபி அணையா கொலப்படுத்திட்டோம்னா இன்னும் 10 அடி சேர்த்து 152 அடி தண்ணி தேக்கி கொள்ளலாம். அப்படி அந்த சூழல்ல கேரளாவுக்கு சார் 10 வருடங்களுக்கு முன்பு 2014 வந்த தீர்ப்புன்னு நினைக்கிறேன், அந்த தீர்ப்பு வந்துடுச்சுங்கிறது தெரியும், அது நமக்கு சாதகமாக இருங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்கு பிறகு கேரள அரசு அங்க அணை கட்ட முயற்சிக்கிறாங்க, அதற்கு எதிராக எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவே இல்லையே சார்? அதாவது இந்தியாவிட உச்சபட்ச மன்றமே உச்ச நீதிமன்றம் தான், உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிருச்சு, அதை மறுசீரமை போலன்னா அடுத்து 2-3 பெஞ்சு அப்படி போகணும். இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்குன்னா கேரள அரசு அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழகமும் கேரளாவும் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ரெண்டு பேரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அணை கட்டிக்கலாம் சொல்லியிருக்கு. அதுக்கு மீறிய தீர்ப்பு தேவையில்லை, அதுக்கு மீறிய தீர்ப்பு தேவையில்லை. இப்ப கேரளாவுக்கு என்ன பிரச்சனைனா இல்ல சார் அது மீறி தீர்ப்பு தேவையில்லை, அந்த தீர்ப்பை மீறி கேரள அரசு அணை கட்ட முயற்சிக்கிறது, அதற்கான எதிர் நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திருக்கணும் இல்லையா? ஒண்ணு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து இருக்கலாம், இல்ல மேல்முறையீடு செய்திருக்கலாம், எதுவுமே செய்யாம இருக்காங்களே சார்? நாம இப்ப என்னன்னா அரசு வந்து ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்குது, இந்த தீர்ப்புக்கு மேல நம்ம தீர்ப்பு அந்த அரசு முதல்ல ஒரு முக்கியமான மத்திய அரசு சம்பந்தமா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த அணை அந்த போன பிப்ரவரி மாதம் வந்து அந்த அறிக்கையை கொடுத்ததாகவும் அதை பரிசீலிச்சு 28ஆம் தேதி அந்த மத்திய அமைச்சகம் நீர் அணுகியிருக்கு, அதுவும் முதல் தவறு. இந்த மத்திய அமைச்சகம் என்ன சொல்லி இந்த தீர்ப்பு இருக்கிறப்ப நீ ஒரு அணை கட்டுவது சுற்றுச்சூழல் அனுமதிவது தீர்ப்பாயத்தை அனுமதிவது என்பது கூடாத ஒண்ணு, நடைபெறாத ஒண்ணு, நடக்க கூடாத ஒண்ணு. அதை அனுமதிச்சு இந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினது முதல்ல மத்திய அரசு நீர்வள அமைச்சகத்தினுடைய தவறு. அது நம்ம உண்மையில இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பாரபட்சமான நடவடிக்கை. இப்ப நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும், இப்ப கேரளா
கேரள திமிசோ நம்ம ரெண்டையும் பார்க்கலாம். இப்ப 140 146 வரைக்கும் தண்ணி கேட்டா 142 152 இப்ப இந்த தண்ணி பயன்படியா மேல ஏற ஏற என்ன நடக்குதுன்னா நீர் பிடிக்கும், நிலத்தின் நிலப்பரப்பு நீர் அதிகமாக கொண்டு போயிட்டு இருக்கப்ப அவங்க அந்த கரையோரங்கள்ல கொஞ்சம் ரிசார்ட் கட்டிட்டு இருக்கிறாங்க. ரிசார்ட் கட்டி அதை பணப்பொருளாக்குறதுக்கு அவங்க எக்கனாமிக்கலாம் அவங்க சோர்ஸ் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. இப்ப இந்த நீர் பெருக பெருக, ஏன்னா இடிக்கு அணைக்கு நீர் தேவை ஒரு பக்கம், ஒரு பக்கம் நீர் பெருச்சுன்னா அந்த ரிசார்ட் போன்ற பகுதி எல்லாம் அவங்க அந்த வருமான இழப்பு ஏற்படவும் ஒன்று மாதிரி ஒரு கருத்து இருக்கு. உண்மையும் கூட இந்த மாதிரியான சூழல் எல்லாம் 152 அடி தண்ணி தேய்க்க கூடாது என்ற மனநிலையில இப்ப தமிழக அரசு நம்ம இங்க இருந்து நம்ம அந்த பொதுக்குழுத்துறை அங்க அந்த அந்த அணைக்கு போறப்ப கேரள அரசு உள்ள விட மாட்டோம், போலீஸ் காவல்துறை பஞ்சாயத்து போலீஸ் பிரச்சனை பண்ணுது, அங்க அந்த அணையில இருக்கிற மாதிரி வச்சிருக்கு அனுமதி தேய்க்குது மறுக்கப்படுது. அப்ப மீண்டும் மீண்டும் இதே பிரச்சனை தொடர்ந்தே இருக்கிறப்ப இந்த இந்த நிலை மீண்டும் வந்துடக்கூடாது, 152 அடி தண்ணி தேய்க்க கூடாதுன்ற மனோபோகத்துல இந்த அந்த மாதிரியான போக்கு அவங்க கண்ட தொடர்ச்சியா கொண்டு வந்தே இருக்கிறாங்க. இது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த முதல் இந்த மனுவே இந்த முதல் அந்த மத்திய அரசு வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கணும் அந்த அமைச்சகம். இது வந்து செல்லத்தக்க மன அளவு கிடையாது, ஏன்னா ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. 2021 திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அந்த அறிக்கை, அந்த அணை கட்டுறதுக்கான வரைவு அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா மீண்டும் இப்ப இது வந்து திரும்ப அந்த அனுமதிச்சதே வந்து தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய அநீதியா தான் நம்ம பார்க்க முடியும். சார் வரதராஜன், சார் முல்லை பெரியாறுல புதியதாக அணை கட்டுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் கேரள அரசு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் திட்டம் வேறு வேறாக இருக்கிறது என்கிற பார்வையை நம்ம பார்க்கிறோம். அந்த திட்டம் நிறைவேறுமா? இல்ல, கண்டிப்பாக நிறைவேறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இருக்கும். திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். முல்லை பெரியாறு அணையின் தண்ணீரை பயன்படுத்தி அவர்கள் திட்டம் நிறைவேற்றுவதை கைவிட்டு மாற்று யோசனைகள் சென்றால் நமக்கு மாற்று கருத்து இல்லை, அதை நம்ம முன்னாடி நம்ம தெளிவுபடுத்துகிறோம். ஆனா முல்லை பெரியாறு அணை கட்டுவதன் நோக்கமே தமிழக நலன் குறித்தும் தமிழக விவசாயிகளுக்குமாக அன்னைக்கு இருந்த பொறியாளர் பெண்ணி குறிக்க அவர்கள் இந்த அடிப்படையில தான் அந்த அணையை கட்டுகிறார்கள். அப்ப இன்னைக்கு அந்த அணையின் நீரை பகிர்ந்து கொள்வதற்கோ அல்லது இடுக்கி அணைக்கு கொண்டு போவதற்கோ எடுக்கிற முயற்சி என்பது தமிழக விவசாயிகள் மீது எடுக்கப்படுகிற, அவர்கள் வாழ்வாதாரத்தின் மீது எடுக்கப்படுகிற முயற்சியை தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா எல்லோருக்கும் எல்லாமும் பெற வேண்டும், இங்க இல்லாத இல்லாமை நிலை வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அப்ப அவர்கள் வந்து இது முழுக்க முழுக்க வந்து தோழர் அவர்கள் சொன்னாங்க அங்க இருக்கிற சில ரிசார்ட்ஸ்களுக்காக அந்த முயற்சி எடுக்கிறாங்கன்னு. உண்மையே அதுதான், அவங்க 152 அடி தண்ணியை உயர்த்திடுவாங்க அப்படிங்கறதுக்காக அதை வந்து விடாம 142 அடியில் இருக்கும்போதே பிரச்சனை பண்றாங்க. 136 அடியில இருக்கிறப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அது தொடர்ச்சியா உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலியமாக 142 அடியாக மாறியது. இன்னைக்கு அதற்கு மேலேயும் அவர்கள் சென்று விடக்கூடாது என்பதற்காக தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதை தாண்டி அங்க இருக்கிற சில பன்னாட்டு முதலாளிகள் வந்து அங்க வந்து சில ரிசார்ட்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பெரும் முதலாளிகள், அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அங்க இருக்கிற குடியிருப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற இன்னொரு பார்வை அவர்களுக்கு இருக்குது. ஆனா இதற்கெல்லாம் நம்ம தமிழக விவசாயிகளை காவு கொடுத்து விட முடியாது. அப்ப முல்லை பெரியாறு அணையின் நீர் மட்டம் உயர்வது என்பது தமிழக நலன் சார்ந்த விஷயம். 142 அடியில இருந்து இன்னைக்கு உயர்ந்து நிறுத்தினாதான் வைகை அணைக்கு தண்ணி வரும், இல்லாட்டி இன்னைக்கு மதுரையில ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்படும். அப்ப இன்னைக்கு அந்த 142 அடி தண்ணீரை உயர்வு என்பது தமிழக நலன் எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு 5 மாவட்டங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறது. அதனால கேரள அரசு அதை முற்றிலுமாக கைவிட்டு முல்லை பெரியாறு குறித்து பேசாமல் அங்கிருக்கிற நீர்மின் திட்டங்களையோ உள்ள மாற்று திட்டங்களையோ ஏற்படுத்தி எல்லாம் இருக்கிற அரபிக்கடலோரம் வந்து அவங்க வந்து நீர்மின் திட்டங்களை உருவாக்கி உயர்த்துவதற்கான முயற்சி பண்ணுமே தவிர இது கேரள மக்களையும் குழப்பி தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தையும் ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இன்னைக்கு வந்து முல்லை பெரியாறு குறித்து பேசுவது என்பது ஒருபோதும் தமிழக விவசாயிகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை தமிழக அரசும் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தமிழக விவசாய நலன் குறித்தான முடிவாக எடுக்கணும். ஏன்னா தமிழக அரசியல் கட்சிகள் அந்த விஷயத்துல ரொம்ப சிறப்பாவே செயல்பட்டு இருக்காங்க. அது அந்த ஒற்றுமையோடு இதை இன்னும் செயல்படணும். உச்ச நீதிமன்றம் தான் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக செல்கிற மாநிலங்களை கண்டிக்கணும். அது இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு நீங்க எப்படி அது மீண்டும் அவர்களுக்கு வந்து பேபி அணையை பலப்படுத்த அனுமதிக்க மாட்டீர்கள் என்ற கேள்விக்குள்ளாக்கி அந்த அனுமதியும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது உச்ச நீதிமன்றம் இருக்கு. அப்ப இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய மத்திய அரசு, நீர்வளத்துறை, நீர்வளத்துறை அமைச்சர்கள் அவர்கள் கண்டுகாணாமல் இருப்பதை விட்டுவிட்டு இந்திய இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இல்லாமல் எல்லா மக்களுக்குமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற நிலையை மத்திய அரசும் எடுத்தால்தான் இந்த பிரச்சனையிலிருந்து தமிழக மக்கள் நிரந்தர விடுதலை பெற முடியும், நிரந்தர தீர்வு பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு கேரள அரசு இனி முல்லை பெரியாறு குறித்து பேசாமல் மாற்று திட்டங்கள் குறித்து நகர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் முன்வைக்கின்றோம். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.